இந்தியா ஜெயித்தது பார்த்திங்க அப்படின்னா ஒன்றும் பெரிய பெரிய இது வந்து நம்ம ஷாக் ஆக வேண்டிய விஷயம் வந்து கிடையாது மேட்ச் வந்து இந்தியாவில் வந்து நடக்குது இந்தியாவுக்கு ஏற்ற மாதிரி வந்து பிச்சை வந்து அவங்க வந்து தயார் பண்ணிக்கிட்டாங்க ஸோ அதனால தான் இந்திய பால்கள் வந்து தொடர்ந்து வந்து சிறப்பாக வந்து செயல்பட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மேக்ஸில் வந்து ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காருங்க ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச்சு அஞ்சு நாள் நடக்க வேண்டிய மேட்ச்சில் மூணாவது நாளில் இந்தியா வந்து இன்னிங்ஸ் வெற்றி வந்து அடைஞ்சிருக்காங்க அதுலேயும் டெஸ்ட்டில் வந்து ரேங்கிங்கில் நம்பர் ஒன் பொசிஷனில் இப்போ வந்து ஆஸ்திரேலியா தான் இருக்காங்க எல்லா நாட்டுக்கு எதிராகவும் மாஸ் பண்ண ஆஸ்திரேலியா அணியால் இந்தியா கிட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு டீசெண்டாக கூட வந்து தோக்க முடியலை பட்டு தோல்வி வந்து அடைஞ்சிருக்காங்க இப்போ டெஸ்ட்டு ஸ்குவாடில் வந்து மேக்ஸ்வல் வந்து கிடையாது பட் மேட்சை பார்த்துட்டு ஆஸ்திரேலியா வந்து தோல்வி அடைஞ்ச பிறகு மேக்ஸ்வல் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா பொதுவாக இந்தியாவில் வந்து ஆடுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் வந்து இருக்கும் எங்கள் வீரர்களுக்கு அதே நேரம் வந்து இந்தியா இந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு மேட்சில் வந்து சமநிலையில் வந்து ஒரு நடுநிலையாக நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு நான் வந்து நினைக்கல பிச்சை வந்து இந்தியாவுக்கு ஏற்ற மாதிரி வந்து வடிவமைச்சுக்கிட்டாங்க ஸோ இந்த மேட்ச்சில் இந்தியா ஜெயித்ததில் ஒரு ஃபிஃப்டி பங்கு பார்த்தீங்கன்னா பிச் பிச்சுக்கும் வந்து இருக்குது ஸோ பிச்சை மட்டும் வந்து அவன் நேர்மையான முறையில் வந்து வடிவமைச்சிருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஆஸ்திரேலியா வந்து தோற்றுருந்தா கூட நல்லா வந்து டஃப் கொடுத்துருப்பாங்க மேட்ச் வந்து அஞ்சு நாள் வந்து நடந்திருக்கும் இந்த மாதிரி மூணு நாள்லேயே முடிகிற அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து பிச்சை வந்து அவங்களுக்கு ஃபேவர் ஃபேவர் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி மேக்ஸல் வந்து ஒரு குற்றச்சாட்டம் முன் வச்சுருக்காரு நன்றி